இந்த முறையாவது பொதுமக்கள் ஒத்துழைப்பு இருந்தால் மலமலன்னு இறங்கும் போது மீண்டும் உச்சத்தை நோக்கி நம்ம செல்லணும். ஸ்டொமக் கேன்சர், நம்மளோட ஸ்டொமக் கேன்சர் அதிகமாகவும், அதுக்கு அடுத்தபடியாக லங் கேன்சர் அதிகமாகவும், மூன்றாவது மவுத் கேன்சர் இருக்கு. 75 விழுக்காடு ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டேஜ்ல வந்துட்டா முழுமையா குணப்படுத்தக்கூடிய வசதி படைத்து இங்க இருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நம்மளோட இந்த கோவிட் கேசஸ் வந்து நாடு முழுவதும் படிப்படியாக குறைந்து கொண்டே இருக்குது. உங்களுக்கு தேசிய லெவலில் இருக்க கேசஸே பார்த்தீங்கன்னா 100,000 கீழே கடந்த நேற்றைக்கு பதிவாயிருக்கு. தமிழ்நாட்டிலையும் நம்ம ஜனவரி 20ஆம் தேதி வாக்கில் நல்ல பீக்குக்கு 30,000 ரேஞ்சுக்கு போய் படிப்படியாக குறைந்து நேற்றைய தினம் வந்து 6,120 அந்த ரேஞ்சுக்கு தான் பதிவாயிருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நமக்கு அனைத்து மாவட்டங்களையும் குறைந்த போதிலும் அந்த பெரும்பாலான மாவட்டம் சென்னையெல்லாம் 5 விழுக்காடுக்கு கீழே நோய் தொற்று உறுதியானது 4-1 குறைந்துள்ள போதிலும் நமக்கு நல்ல முறையில் குறைந்தால் கூட இன்னும் ராணிப்பேட்டை கிருஷ்ணகிரி 2 மாவட்டங்கள் 10 விழுக்காடுக்கு மேலே நோய் தொற்று இருக்குது, சற்று மேல் தொற்று அங்கேயும் குறைந்து கொண்டிருக்கு. அது இல்லாமல் நம்மளோட மேற்கு மாவட்டங்கள் எப்போவுமே கேரள எல்லையை ஒட்டி இருக்கிறதுனால அங்கேயும் தனி கவனம் செலுத்த வேண்டியிருக்கு. கோயம்புத்தூர், தேனி, நாமக்கல், சேலம், ஈரோடு, திருப்பூர் போன்ற மாவட்டங்களில் தொடர் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் திருவள்ளூர் ஆந்திரா பார்டரில் இருக்கக்கூடிய இடத்துலையும் நம்ம தனி கவனம் செலுத்தக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதே மாதிரி டூரிசம் இருக்கக்கூடிய நீலகிரிஸ் போன்ற மாவட்டங்களில் தனி கவனம் செலுத்தக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இருப்பினும் நமக்கு ஒரு நல்ல செய்தி என்னவென்றால், படிப்படியாக இந்த நோய் தொற்று குறைய காரணத்தினால் நமக்கு நோய் உள்ளவர்களின் எண்ணிக்கை, உங்களுக்கே ஞாபகம் இருக்கும், சற்று ஒரு 7-8 நாள் முன்னாடி 2.13 லட்சம் வரைக்கும் நோய் தொற்று உள்ளவர்கள் இருந்தாங்க. அதில் மருத்துவமனையில் வெறும் அப்போ வந்து 7-8 விழுக்காடு இருந்தால் கூட தற்பொழுது அது மலமலன குறைஞ்சு 121,828 என்று குறைந்துள்ளது. நம்ம டிஸ்சார்ஜஸ் அதிகமாகவும் இந்த நோய் தொற்று உள்ளவர்க இதாகவும் இன்றைக்கி பாதிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கி படுக்கை எண்ணிக்கை நம்ம படிப்படியாக இந்த படுக்கைகளை சற்று குறையவும் தொடங்கியுள்ளோம். 134,624 கோவிடுக்கென ஒதுக்கிய படுக்கைகளில் இன்றைக்கி பேஷண்ட் இருக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு 5-6 நாள் முன்னாடி 10,000, 8,000, 9,000 சொன்னது குறைந்து தற்பொழுது 5,975 மட்டுமே. இந்த ஷீட்டை நாங்கள் உங்ககிட்ட பிஆர்ஓ மூலமாக கொடுப்போம். 4 விழுக்காடு மருத்துவமனையில் கட்டில்கள் தான் இன்றைக்கி ஆக்குபேஷனில் இருக்குது. குறிப்பாக இன்றைக்கி கீழ்பாக் மருத்துவமனையில் உள்ளே சென்று ஆய்வு மேற்கொள்ள டிஎம்ஏ டாக்டர் நாராயண்பாபு, டாக்டர் சாந்திமலர் டீன் போன்றவர்களோடு போகும்போது 300 படுக்கை இந்த மருத்துவமனையில் ஒதுக்கிறோம். அதில் 43 படுக்கையில் தான் பேஷண்ட்ஸ் இருக்காங்க. 25 அந்த மே மாதத்தில் உள்ள பதட்டம், பல்வேறு ஆம்புலன்ஸஸின் சத்தம் போன்றவை இல்லை. நான் ஆக்சிஜனில் 25 பேஷண்ட்டும், ஆக்சிஜன் சப்போர்ட்டில் கூட்டு நோய் உள்ளவர்களில் 10 பேஷண்ட்லேயும், அதுலேயும் கூட்டு நோய் உள்ளவர்கள் ஐசியூவில் இருக்கிற 8 பேஷண்ட்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. இது கீழ்பாக் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம். ஏற்கனவே நேற்றைய தினம் நாங்கள் முந்தாநதிக்கு கடலூரில் சொன்னோம், அதற்கு முன்னாடி ஜிஹெச்ல சொன்னோம். இங்கே பார்க்கும்போது நம்ம ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் எண்ணிக்கை பார்க்கும்போது நான் ஆக்சிஜன் நான் ஏற்கனவே சொன்னேன், 121,825 நோய் தொற்று உள்ள பேஷண்ட்ஸில் 5,975 பேர் மருத்துவமனையில் இருக்காங்க. அதில் நான் ஆக்சிஜன் சப்போர்ட்டில் 2,613 பேர் இருக்கிற 78,933 நான் ஆக்சிஜன் படுக்கையில் 3-3 விழுக்காடு தான் இன்னைக்கு நான் ஆக்சிஜன் படுக்கையில் இருக்காங்க. ஆக்சிஜன் சப்போர்ட்டட் 45,490 படுக்கைகள் இருக்குது, அதில் 2,558 பேர் 6 விழுக்காடு மட்டுமே இருக்காங்க. ஐசியூயில் 1,200 வரைக்கும் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் ஐசியூவில் இருக்கிறவங்க கோவிட் மற்றும் ஒமிக்ரான்னால் பெரும்பாலும் இருக்கிறதில்ல, பெரும்பாலும் கூட்டு நோய் மற்றும் வயது முதிர்வு காரணமாக இருக்கக்கூடியவர்கள் 804 பேர், 10,201 ஐசியூ படுக்கையில் 804 பேர், 8 விழுக்காடு. இதுவும் 12 விழுக்காடு 11 விழுக்காடுலேருந்து குறைந்துள்ளது. இப்போ நமக்கு மெசேஜஸ் பொதுமக்கள்கிட்ட என்னென்னா, இன்றைக்கி நோய் தொற்று மலமலான குறையும் போது அதே மாதிரி நம்ம நோய் பாதுகாப்பு யுக்திகளையும் மலமலன பொதுமக்கள் ஃபாலோ பண்ணுறத நிறுத்த தொடங்கியுள்ளார்கள்.
மாஸ்க் போடுறது அந்த ஒரு ஜான்வரி 20ஆம் தேதி இருக்கிற நிலைமையை காட்டிலும் தற்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்யாணத்தில் போனால் மாஸ்க் தேவையில்லை, எதுக்கு சார் மாஸ்க் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பொதுமக்கள்கிட்ட வந்துள்ளது. கூட்டங்கள் நேற்றைய தினம் முன்னாடி காசிமேடில் நீங்கள் ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க, நமக்கு எந்த ஒரு தொழிலையும் அவங்க பாதிக்கக்கூடாதுங்கிற எண்ணம் இருந்த போதிலும் பாதுகாப்பான அந்த தொழிலை செய்ய வேண்டும், பாதுகாப்பான பணி செய்யும் இடத்துல போட வேண்டும். அதே மாதிரி ஸ்கூலில் நம்ம நல்லா பண்ணிகிட்ருக்காங்க, அதே நேரத்தில் நம்ம பஸ்ஸில் ஏறும்போது பாதுகாப்பு இல்லாத முறையில் இருக்காங்க. நேற்றைய தினம் கூட ஆய்வில் நாங்கள் சில பஸ்ஸை பிடித்தோம், அந்த 100% இருக்கிறதோட ஓவர் லோடு போட்டு மாஸ்க் இல்லாமல் இருக்காங்க. ஸோ நமக்கு கிடைத்த இந்த படிப்படியாக கிடைக்கக்கூடிய இந்த ஃப்ரீடம், இந்த நோய் தொற்றுலேருந்து நமக்கு ஒரு ஒரு விடுதலை கிடைக்கும்பொழுது நம்ம கவனக்குறைவாக இருந்தால் மீண்டும் மறுபடியும் ஏற்றத்துக்கு வரும். உங்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாண்பு முதலமைச்சர் வந்து டெஸ்ட்டை குறைக்கவே கூடாது, 10 மடங்கு மினிமம் பண்ணணுங்கிற எண்ணிக்கையில் நமக்கு ஒரு காலகட்டத்தில் 157,000 வரைக்கும் டெஸ்ட்டு போனால் கூட இன்றைக்கி எண்ணிக்கை 6,000 இருந்தால் 60,000 டெஸ்ட்டு போதும் என்ற இலக்கு இருந்தால் கூட நம்ம 100,000 மேற்பட்ட டெஸ்ட்டை தொடர்ந்து செய்து வந்துட்டுருக்கோம். இந்த தொடர்ந்து இந்த மாதிரி செய்யும்போது பொதுமக்கள் எங்களுக்கு அந்த ஒத்துழைப்பை நல்க வேண்டும்ங்கிறது தான் எங்களோட கோரிக்கை. தடுப்பூசி பொறுத்தவரை தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வந்துட்டுருக்கோங்க. 9.68 கோடி தவணைகள் போட்டு சுமார் குழந்தைகள் பொறுத்த 18 வயது அதிகமான உள்ளவர் பொறுத்தவரை 5.25 கோடி நபர்கள் முதல் தவணை 90.79 விழுக்காடு, ரெண்டாம் தவணை 4.05 கோடி 70 விழுக்காடு, 15-18 வயசில் 33.46 லட்சம் இலக்கு இருக்கும் நிலையில் 26.72 லட்சம் 79.87 விழுக்காடு, ரெண்டாம் டோஸ் 5.47 லட்சம் 16.37 விழுக்காடு, பூஸ்டர் பொறுத்தவரை எலிஜிபிள் 7.ஜனவரி மற்றும் பிப்ரவரியில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இன்றைய இலக்கு 5.2 நேற்றைய இலக்கு பார்த்தீங்கன்னா 7.30 லட்சம் பேருக்கு போட்டிருந்தோம், அதில் 4.83 லட்சம் பேர் போட்டுட்ருக்காங்க. இதுவும் நமக்கு இந்த 9 மாத கணக்கு வரும்போது படிப்படியாக ஏறும். இது எங்களோட முதல் சப்ஜெக்டை நான் சொல்லிட்டேங்க. இன்றைக்கி நம்ம ஆய்வு மேற்கொள்ளும்போது இந்த பணியெல்லாம் நம்ம பார்க்கணும். இரண்டாவது, நாங்கள் இந்த செய்தி மட்டும் என்ன சொல்கிறோன்னா, இனிமேல் வருங்காலத்தில் நம்ம கோவிட் இந்த 2ஆம் 3ஆம் அலை வரும்பொழுது சுகாதார துணையினர் மற்ற முதல் 2 அலை மாதிரி இல்லாமல் எல்லா சேவைகளையும் அப்போ வந்து பிரசவம் மற்றும் விபத்து போன்ற அவசர சிகிச்சை அளிக்கப்பட்டது, மற்ற சேவைகள் சற்று தாமதப்படுத்தது. இந்த 3ஆம் அலை போது தாமதம் இல்லாமல் நம்ம எல்லா பணிகளும் இங்கே மருத்துவர்கள், செவிலியர்கள், மருந்தாளர்கள் எல்லாருமே பண்ணிகிட்ருக்காங்க. கிராம சுகாதார செயலாளர்கள், பிளாக் ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ், சூப்பர்வைசர்ஸ் போன்றவை. நமக்கு கவலை அளிக்கக்கூடியது என்னென்னா, கோவிட் அல்லாத நோய்கள், குறிப்பாக தொற்றா நோய்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ கேன்சர் தினம் மாதம் பிப்ரவரி 4ஆம் தேதி கேன்சர் தினம் இருந்தால் நமக்கு சராசரியாக ஆண்கள் மற்றும் பெண்களில் ஆண்டொன்றுக்கு 81,814 பேர் 2021 பதிவாயிருக்காங்க. அது வந்து படிப்படியாக 2012 காட்டிலும் 2012 53,022 படிப்படியாக புற்றுநோய் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த நேரத்தில் உங்கள் வாயிலாக நாங்கள் சொல்லுறது என்னென்னா, பொதுமக்கள் வந்து கோவிடை கவனம் டெஃபினட்டாக பெருந்தொற்று, அதுலேருந்து மீண்டு வரணும். ஆனால் அதே நேரத்தில் இதர தொற்றுகளை மறந்துவிடக்கூடாது. அதுலேயும் நாங்கள் பார்த்தீங்கன்னா 55 விழுக்காடு பெண்களுக்கும் 45 விழுக்காடு ஆண்களுக்கு இருக்குது. அதுலேயும் நீங்கள் இன்னும் டீப்பாக நம்ம பார்க்கும் பொழுது ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டொமக் கேன்சர், நம்மளோட ஸ்டொமக் கேன்சர் அதிகமாகவும் அதுக்கு அடுத்தபடியாக லங் கேன்சர் அதிகமாகவும், மூன்றாவது மவுத் கேன்சர் இருக்குது, வாய் புற்றுநோய் மற்றும் நுரையீரல் புற்றுநோய் மற்றும் ஸ்டொமக் வயிற்று புற்றுநோய், இது வந்து அதிகமாக இருக்கு. நாலாவது இசோஃபேகஸ், நம்ம அந்த வாய்க்கும் நம்ம வயிற்றுக்கும் இடைவெளி. பெண்கள் பொறுத்தவரை சர்விக்ஸ் கேன்சர், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், அதுக்கு அடுத்தபடியாக மார்பக புற்றுநோய். எல்லாத்துலேயும் என்னென்னா, 75 விழுக்காடு ஃபஸ்ட்டு செகண்ட் ஸ்டேஜில் வந்துட்டால் முழுமையாக குணப்படுத்தக்கூடிய வசதி படைத்து இங்கே இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 10 லீனியர் ஆக்சலரேட்டர்ஸ் தமிழ்நாட்டிலே இருக்குது.
உலக பிரசித்தி பெற்ற நம்மளோட அண்ணா இதில் காரப்பேட்டையில் ஆல்மோஸ்ட் 200 கோடி மதிப்பீட்டில் ஒரு உப்புயர் மையம் உருவாகி கொண்டிருக்கு, ரீஜினல் சென்டர்ஸ் இருக்குது. ஸோ இதை பயன்படுத்தணுங்கிறது, தொற்றா நோய்களையும் நம்ம கவனக்குறைய விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். கடைசியாக இன்னுயிர் காப்போம் திட்டத்திலையும் நல்ல முன்னேற்றம். நான் நேற்றுக்கு கடலூரையும் கண் பார்த்துட்டு வந்தேன். இறப்பின் விகிதம் கடந்த 3 ஆண்டை காட்டிலும் ஜான்வரியில் குறைந்துள்ளது. அதில் குறிப்பாக நமக்கு வந்து ஒட்டுமொத்தமாக இந்த 3 மாநில முதலமைச்சர் தொடங்கப்பட்டு இதுவரைக்கும் அரசில் 11,204 பேர், 84 விழுக்காடும், தனியார் மருத்துவமனையில் 2,064 பேரும், ஆக மொத்தம் உடனடி 48 மணி நேரம் சிகிச்சையில் 13,268 பேர் சிகிச்சை பெற்று, அதில் 12,61,00,000 அளவிற்கு நம்மளோட இதை பெற்றிருக்காங்க. தட் இஸ் நம்மளோட இன்சூரன்ஸ் அமௌண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் இலவசமாக வழங்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லி மீண்டும் பொதுமக்கள் இந்த நேரத்தில் தான் அடுத்த சில வாரங்களுக்கு தொடர்ந்து இந்த தடுப்பூசி போடாதவர்கள் தயவுசெய்து, இன்றைக்கி 94 லட்சத்துக்கு மேலே 2வது தவணை தடுப்பூசி போடாதவர்கள், நமக்கு அந்த கணக்கீடு ரொம்ப வேதனை அளிக்கிறது. ஏனென்றால் அந்த 2வது தவணை தடுப்பூசி போடாதவர் 1,06,00,000 பேர், கோவிஷீல்டு 76.67 லட்சம், கோவேக்சின் 31.73 லட்சம். சுகாதார பணியாளர்கள் ஒவ்வொரு நாளும் வெயிட் பண்ணுறாங்க. நம்ம மெகா கேம்ப்பில் 7-10 லட்சம் 18 லட்சம் பண்ணுறதோட சாதாரண நாட்களிலும் 3-4 லட்சம் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்தேன்னா எல்லாரும் தடுப்பூசி போட, பல பேர் கேட்குறாங்க 3வது அலையில் இறப்பு வீதம் ஏன் 10 மடங்கு குறைந்தது, ஏன் வந்து வேகமாக குறைய தொடங்கியிருந்தா, அதுக்கு விஞ்ஞான ரீதியாக ஆன்சர் நம்ம வல்லுநர்கள் சொல்கிறது, பெரும்பாலானோர் தடுப்பூசி போட்டுட்டாங்க, அதுக்கப்புறம் உடனடியாக அவங்க தன்னை ட்ரீட்மெண்ட்டுக்கு உட்பட்டிருந்தாங்க. ஆக்கப்பூர்வம் அதே மாதிரி மாஸ்க் போடும் பழக்கம் வேகமாக மீண்டும் வந்தது. கூட்டத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஜான்வரி 2வது வாரத்திலேருந்து ஜாக்கிரதையாக இருந்தாங்க. இதை மீண்டும் அடுத்த சில வாரங்களுக்கு நம்ம வந்து கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து இந்த ஒத்துழைப்பு நல்கிய காரணத்தினால்தான் இந்த அளவுக்கு நமக்கு படிப்படியாக குறைந்து கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியுங்க, 6 முதல் அலையிலையும் 5,000 சற்று இருந்தது, 2வது அலையிலையும் நமக்கு 2,000 குறைந்த நாட்கள் இருந்தது. இந்த முறையாவது பொதுமக்கள் ஒத்துழைப்பு இருந்தால் மலமலன்னு இறங்கும்போது மீண்டும் பூஜ்யத்தை நோக்கி நம்ம செல்லணும். ஏதாவது ஒரு லெவலில் வந்துட்டு இது சாதாரணமாக நமக்கு இருக்கக்கூடிய நிலைமை அப்படின்னு நம்மளாம் முடிவெடுக்கக்கூடாதுங்கிற வேண்டுகோளோட மீண்டும் நான் மருத்துவம் மற்றும் செவிலியர்கள் மற்றும் மருத்துவ சாரா பணியாளர்கள் மற்றும் கிராம சுகாதார செயலர்கள், உள்ளாட்சி அமைப்பினர், தொண்டு நிறுவனங்கள், காவல்துறையினர் அனைவரையும் பாராட்ட, அதே மாதிரி நல்ல உள்ளங்கள், ஊடகங்கள், பத்திரிகை மற்றும் நீங்கள் தொடர் விழிப்புணர்வு இன்னும் சில நாட்களுக்கு சில மாதங்களுக்கு நமக்கு தேவை என்று சொல்லி நன்றி. நாங்கள் ஏற்கனவே சற்று முன்னாடி கொடுத்த பேட்டியில் டோட்டலாக நமக்கு 34 லட்சம் பேருக்கு பூஸ்டர் டோஸ் செலுத்தணுங்க. முதியோர்கள் ஒரு 20 லட்சம் பேர், மற்றவர்கள் 5.65 லட்சம், சுகாதார பணியாளர்கள் 9.78 லட்சம், முன்கலை பணியாளர்கள், 60 வயசு மேற்பட்டோரில் 20 விழுக்காடு கூட்டுணை உள்ளவர்கள் போனோம். இதில் ஜனவரி மாத இலக்கு முதலில் 10 லட்சம்னு சொன்னால் கூட கோவின் ஆப்பில் பார்க்கும்போது 6.56,724 பேர், 2 பிப்ரவரி மாத இறுதிக்குள் கூடுதலாக 8,32,243 பேர். ஆனால் 5ஆம் தேதி வரைக்கும், இன்றைக்கி 6ஆம் தேதி கணக்கு இன்றைக்கி வரும், ஒட்டுமொத்தமாக நம்ம 656,774, சற்று கூடுதல் நம்பரை 730,572 பேருக்கு கொடுக்கணும். நாங்கள் ஏற்கனவே ஒருத்தன சராசரியாக 10 லட்சம்னு அனுமானம் பண்ணது கரெக்டாக சொல்லியிருந்தோம். பட் கரெக்டாக நம்ம கோவின் ஆப்பில் பண்ணும்போது இவர்களுக்கு தான் அந்த சீட்டு வருது. இந்த 730,000 நமக்கு இதுவரை செலுத்தினவங்க சுகாதார பணியாளர்கள் 84,960, 5,65,000, முன்கலை பணியாளர்கள் 1,02,000, 9,78,000, 60 வயதுக்கு மேற்பட்டோர் 2,48,564, தனியார் மருத்துவமனையில் 47,296, ஆக மொத்தம் 4.83 லட்சம் பேர், 7.30 லட்சத்தில் போட்டிருக்காங்க. இது நம்மளோட இலக்குக்கு 66.15 விழுக்காடு. ஓகே.